ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரடான்ஸ் ஃபுட் ஸ்டாப். என்ன தான் நம்ம ஹைஃபையான ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபேஸ் போனாலும் இந்த ரோட் சைட் ஃபுட்ஸுக்கு வந்துட்டு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. அதுலேயும் வந்து இந்த ஸ்நாக் ஐட்டம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கான வரவேற்பு வந்து ரொம்பவே ஜாஸ்தின்னு சொல்லலாம், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில். அந்த மாதிரி ஒரு இடத்த பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுட் ஸ்டாப்பில் பார்க்க போகிறோம். சென்னை எக்மோரில் ரொம்பவே ஃபேமஸான அல்சா மாலுக்கு முன்னாடி இருக்கிற சாண்ட்விச் ஷாப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபுட் ஸ்டாப் ஸ்பாட். இந்த சாண்ட்விச் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக இந்த அல்சா மாலுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது இவ்வளோ வருஷம் இருக்கிறதுலேயே நமக்கு தெரியுது இது எந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு ஃபுட் ஸ்பாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன தான் வந்துட்டு வெளியில் ஒரு பெரிய கஃபேஸில் அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு சாண்ட்விச்சஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் இங்கே கிடைக்கிற அந்த டேஸ்ட் வந்துட்டு அங்கே கிடைக்கலன்னே சொல்லலாம். அதுக்கு என்ன ரீசன், இங்கே வந்துட்டு அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுட் ஸ்டாப்பில் பார்க்க போகிறோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணி அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு இது வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கு. எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? 1 வருஷத்துக்கு மேலே இருக்கேன் சார். நான் வேலை செய்கிறேன், ஓனர் இருக்கிறாங்க அதுக்கு தனியாக. இந்த இடம் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் காம்ப்ளெக்ஸில் இருக்குல்ல சார், துணி கடை எல்லாம் இருக்குல்ல உள்ளலாம், அதெல்லாம் ஷாப்பிங் வர்றதுக்கு இங்கே வந்து சாப்பிட்டு போகிறாங்க சார். இங்கே வந்து அதாவது காலேஜ் க்ரௌட் மட்டும்தான் வருதா இல்லை பெரியவங்க எல்லாருமே? நிறைய பேர் வராங்க சார், காலேஜ் க்ரௌடு எல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறவங்க எல்லாம் ஷாப்பிங் வரவங்க நிறைய பேர் வராங்க, அதெல்லாம் இந்த கடையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சாப்பிட வருவாங்க சார். உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய கடையெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து இவ்வளோ கடை இருந்துமே வந்துட்டு இங்கே கூட்டம் நல்லா ஜாஸ்தி வருதா? அது வந்து நம்ம போடுற டேஸ்ட்டு தான் சார் இருக்குது, அவங்கவுங்க கடையில் டேஸ்ட்டு சாப்பிட்றாங்களா கஸ்டமரு அதான் சார். இப்போ மற்ற கடையில் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற அதே ஐட்டம் இருக்குமா இல்லை வித்தியாசமாக இருக்குமா? அதே ஐட்டம் தான் சார், நாங்கள் போகிற ஐட்டம் தான் எல்லா கடையிலும் இருக்கும் சார். அப்போ உங்கள் கடையில் ஏதாவது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதுன்னு சொல்லுவீங்க? எங்கள் கடையில் எல்லாமே ஸ்பெஷலாக தான் சார் இருக்கும். அதில் என்னென்னா ஜாமு, பன்னீர், இந்த சாக்லேட்டு, சீஸ் அதான் சார் ஸ்பெஷல். இப்போ நீங்கள் போடுறது என்னது? இது வந்து பாம்பே சீஸு, ப்ரெட்டு நல்லா முட்டையில் டிக் பண்ணி போடுவோம் சார், பாம்பே சீஸ்ன்னுவாங்க இதுக்கு பேர். இந்த இடம் வந்துட்டு இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரேட்ஸ் மட்டும்தான். இந்த ரேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நாமினலாக, அதாவது ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட் இல்லை ஒரு ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து அவங்களுடைய பாக்கெட் மணியில் ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு ஒரு சாண்ட்விச், ஒரு நல்ல டேஸ்டான ஒரு சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் சாலிட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற விதத்தில் இவங்க இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. We are working in office, so this is the lunch hour. So regularly on a daily basis we are visiting this place. This place is full about the like a food and beverages, okay? So usually we are taking a food like sandwiches and a bread omelette, okay? So that's quite interesting in our daily routine side. பொதுவாக இது யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபீஸ் பீப்புள், அதாவது இங்கே பக்கத்தில் இருக்கிற கார்பரேட் ஆஃபீஸ் ஆகட்டும் இல்லை மற்ற அஃபீஷியல் பீப்புள் ஆர் ரோட் சைடில் இந்த வழியை பாஸ் பண்ணுறவங்க கூட ஒரு நிமிஷம் இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க அந்த சாண்ட்விச்சை வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறாங்க. தினமும் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே ஐ கம் ஹியர், யூ கெட் அ ஃப்ரெஷ் சாண்ட்விச் ஹியர், ஸோ கண்ணு முன்னாடியே தே ப்ரிப்பேர் சாண்ட்விச் அண்ட் கிவ் யூ, ஸோ தட்ஸ் குட் டு ஈட் ஹியர். நாங்கள் தாம்பரத்தில் வரோம். நாங்கள் பிரடாமலுக்கு ஃபேமஸ் மாதிரி அல்சா மால், அல்சா மாலில் வெளில இங்கே ஒரு கடை. இங்கே தாம்பரம்லேருந்து இங்கே சாண்ட்விச் ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே வந்தீங்களா? சாண்ட்விச்சுக்காக வந்தோம், ஆக்சுவலாக எக்மோர் வேலையாக வந்தோம், பட் இங்கே சாண்ட்விச் சாப்பிட்டு போகணுமேன்றதுக்காக இங்கே வந்திருக்கோம். இந்த பிரெட் ஆம்லெட் நல்லாயிருக்கும், கிரில் இது நல்லாயிருக்கும், அதெல்லாமே நிறைய இடத்துல நம்ம சாப்பிட்றோம். பட் இங்கே சென்னையிலேயே வந்து ஒரு டாப் பிளேசஸில் நம்ம சொல்கிற மாதிரி இங்கே பிரெட் ஆம்லெட் இங்கே தான் ஃபேமஸ். அதாவது இந்த வாட்ஸ்அப்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி எங்கெங்கே எதெல்லாம் ஃபேமஸ்ன்னு போட்டிருந்தாங்க. இப்போ அல்சா மாலில் வந்துட்டு பிரெட் ஆம்லெட் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. சரி, அதை பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு போகலாமேனு சொல்லிட்டு தாம்பரத்தில் நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் திஸ் வீடியோ, ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரடான் ஃபுடீஸ் ஃபார் மோர் ஃபுட் ஸ்டாப்ஸ். 1954 பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா வேணு மீல்ஸ் ஹோட்டல்ன்ற ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. டபுள் ரோடி பேசிக்லி ஹேப்பன் அ கப்பல் ஆஃப் இயர்ஸ் பேக், போத் ஆஃப் அஸ் இன் ஃபேக்ட் ஸ்டார்டட் திஸ் டுகெதர்.